நீங்கள் வெள்ளையாகிறதுக்கு எவ்வளோ க்ரீம் ட்ரை பண்ணியும் எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்களும் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோதான் கருப்பாக இருந்தாலுமே அந்த ஸ்கின்னோட கலரை வந்து ஒரு மூணு மடங்கு அளவுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து டெய்லியுமே இந்த நீக்கி ரெடி பண்ணிக்கூடிய இந்த பேக்கை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்னோட கலர் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்க இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து நம்ம ஸ்கின் நல்லாவே வந்து ஒயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டே ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைங்க இது ஊர்னா மட்டும்தான் நம்ம இதில் வந்து அரைச்சு நம்ம பால் எடுக்க போகிறோம் ஸோ நல்லா ஊறி வரணும் ஒரு அரை மணி நேரம் ஊறினாவே போதுங்க நம்ம பாடியோட ஃபுல் கலரையுமே வந்து நல்லா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இதாங்க இந்த உளுந்து இந்த உளுந்தில் நிறைய வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கனால நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே ஒயிட் பண்ணி கொடுக்கும் இப்போ ரெண்டாவதாக எடுத்துக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வெந்தயம் இதையுமே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு இதையுமே அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க இந்த வெந்தயம் நம்ம ஸ்கின்னோட அந்த ஸ்கின்னோட டைட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப வந்து நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்பீங்க கம்மி வயசாக தான் இருக்கும் எனக்கு வந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து சுருக்கமாக இருக்கும் ஸோ வந்து ஏஜ் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் வந்த ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க தண்ணியை அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சக்கூடிய தண்ணியோடு சேர்த்தியே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃபில்ட்ரு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே சக்கை சக்கையாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதனோடய பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெகுலராக போடுற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கை காலில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் பாடிக்குமே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க ஃபுல் பாடிக்கும் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இல்லை ஃபேஸுக்கு மட்டும்தான் போடுறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து எப்படியுமே ரெடி பண்ணிக்கலாம் இல்லை குளிக்கிறதுக்கு போகிறதுக்கும் போது சோப்லாம் போட்டு நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா இந்த பேக்கை நீங்கள் பாத்ரூம்லேயே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ஃபுல் பாடியுமே ஒயிட் ஆகும் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் பாடியுமே ஒயிட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது ரொம்ப பிளாக்காக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெமடியை வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஜென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இதை கொஞ்சம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல் ஒரு செவன் மினிட்ஸுக்கு மட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லைட்டாக வந்து கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த கெட்டி ஆகிற மாதிரி வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த இது வந்து இப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போய்டும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு ஏழு நாள் வரைக்குமே வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை மாதிரி ரெடி பண்ண முடியல டைம் இல்லை அப்படின்னா மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பாயில் பண்ணாமல் அப்படியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போய்டும் இது நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கணும் ரொம்பவுமே கெட்டியாக ஏறக்கூடாது நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லை அடிப்பிடிச்சிரும் ஒரு மாதிரி தீர வாசம் வர வந்துடும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது நம்மளுக்கு வந்து க்ரீம் யூஸ் பண்ணும்போதே ஒரு மாதிரி இருக்கும் ஒமுட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தீர வாசம் வந்து வராமல் இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் எல்லாமே கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து ரெண்டு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதுவே வந்து உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா இதுவே வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இது கூட வந்து ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு பொருளை வந்து ஒன்றும் வந்து மெயினான ஒரு பொருளுங்க நம்ம ஸ்கின் நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக ஒயிட் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவெரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து செடியில் இருக்கக்கூடிய அலோவெரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம க்ரீமாக ரெடி பண்ண போகிறதில்ல ஃபேஸ் பேக்காக தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் வந்து செடியில் இருக்கக்கூடிய அலோவெரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெடிமேட் அலோவரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அலோவெரா ஜெல் நம்ம ஸ்கின் நல்லா வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு மாய்ஸரைசர் மாதிரி ஒர்க் பண்ணணும் நம்ம ஸ்கின்னில் அந்த ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த அலோவரா ஜெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது கூட வந்து விட்டமின் இ மாத்திரை அந்த கேப்சூல் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லாவே இந்த ஒயிட் பண்ணி கொடுக்கும் இந்த கேப்சலும் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இதை வந்து ஒரு டப்பாவில் ஒரு ஆட் டைட்டான ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வெளியில் வச்சால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு செவன் டேஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டூ டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க இது டெய்லி யூஸ் பண்ணுறக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அங்கே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை ஆனதுக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லியும் யூஸ் பண்ண முடியலனா நீங்கள் வாரத்தில் மூணு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சூப்பரான நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஃபேஸ் பேக் தாங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக வந்து கருப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கன்னையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ